அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கமல்ஹாசனுடைய முடிவிற்கு நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கமல்ஹாசன் மேல மிகப்பெரிய மரியாதை நான் வச்சிருந்தாலும் அவர் எப்போ திமுக கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாரோ அதுல இருந்து அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதையே தவிடுபடி ஆயிடுச்சு அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வருத்தத்தோடவே தெரிவிச்சிருக்காரு. இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் அரசியல் கட்சி ஆரம்பித்த போது கமல்ஹாசன் ஸ்டாலின் பேசக்கூடிய ஒரு வீடியோ டிவியில் ஓடுற மாதிரியும் அதற்கு அந்த டிவியை ரிமோட்டால் உடைக்கிற மாதிரியான ஒரு விளம்பரங்களை தான் அதிக அளவில் பண்ணி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தார் கமல்ஹாசன். அதற்கு பிறகு இப்படியே இருந்தால் நம்மளால் மேலே வர முடியாது அப்படின்ற காரணத்தினால எந்த கட்சியை எதிர்த்து அரசியல் கட்சி ஆரம்பித்தாரோ அந்த அரசியல் கட்சியோடைய கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னு கமல்ஹாசன் சொல்லியிருந்ததெல்லாம் அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதையாக போயிடுச்சு அப்படின்னும், ஆரம்பத்தில் அந்த திருமாவளவன் எப்படி திமுக கட்சியோட கூட்டணி வச்சு அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதையை கெடுத்துக்கிட்டாரோ இந்த விஷயத்தை தான் நான் கமல்ஹாசனும் பண்ணியிருக்காரு. இவங்க இருவரையுமே நான் ரொம்பவே ஒரு நெருங்கிய உறவாக பார்த்தேன், ஆனால் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தது துளி கூட ஏற்கும்படியாகவே இல்லை அப்படின்னு இவங்க இரண்டு பேரும் மேலுமே வருத்தம் தெரிவிச்சிருந்தார் சீமான். ஆனால் இந்த கூட்டணி வச்சதை விட அவர் மேலே கோபம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் டிவி நடத்தக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சியே கேவலமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னும், அடுத்தவங்க வீட்டுக்குள்ள எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது கமல்ஹாசனுடைய இத்தனை ஆண்டு கால சினிமா வாழ்க்கைக்கு செய்யக்கூடிய ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை இதோட கைவிடுறதுக்கும் கோரிக்கை விட்டிருந்தாரு. சீமானுடைய கோரிக்கைக்காகவோ அல்லது அரசியலை முழு நேரமாக பண்ணணும் அப்படின்றதுக்காகவோ தற்போது கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து நான் விலகிறேன் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு தகவல் தெரிஞ்ச உடனே சீமான் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த ஒரு விஷயத்தை தான் நான் பல வருடங்களாக அறிவுரையாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னும், கடந்த 7 ஆண்டுகளாக இந்த விஷயத்தை நீங்கள் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னும், இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அரசியலையாவது இன்னும் முன்னுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு பல அறிவுரை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த முடிவு மாதிரியே திமுக கட்சியிலேருந்து விலகிட்டேன் அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அறிவிச்சிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு அறிவிப்புக்கு நான் தலை வணங்குவேன் அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.